இன்னும் 2 நாட்கள்ல தர்பார் திருவிழா ஆரம்பிக்க போற நிலையில இன்றைக்கான புதிய போஸ்டரை லைகா ப்ரொடக்ஷன் சற்று முன்பு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்ரி பேரியர் இஸ் அ நியூ பாத் டு விக்டரி அப்படிங்கிற அந்த ட்வீட்டோட இந்த போஸ்டர் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்டர் அப்படி நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம இதை பத்தி என்ன பேசுறது அப்படிங்கிறது தெரியல. அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லணும். அற்புதம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து சொல்ல தோணுது. அதுக்கும் மேல சொல்லணும் அப்படின்னா சூப்பர் ஸ்டாருடைய ஸ்டைல்ல அற்புதம் அதிசயம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். காரணம் எத்தனை வயது அப்படிங்கிறது ஆனாலும் வயது வித்தியாசம் அப்படின்ட்டு எதுவுமே இல்லாம எல்லா தரப்பட்ட மக்களையும் எத்தனை வயசானாலும் அந்த என்டர்டெயின் பண்றது மகிழ்ச்சியை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போதுமே சாத்தியமா ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்க முடியும். ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதரால இருக்க முடியும் அப்படின்ட்டு நம்ம உறுதியா சொல்லலாம். அதுலயும் இந்த போஸ்டர்ல சூப்பர் ஸ்டார் வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா அற்புதமா இருக்காங்க தான் சொல்லணும். கண்டிப்பா தர்பார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா எல்லாருக்குமே இருக்க போது. ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இப்ப தொடர்ச்சியா பல்வேறு இன்டர்வியூஸ் தர்பார் பற்றி கொடுத்துட்டு வராங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் ஏஆர் முருகதாஸ் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 3 முகம் திரைப்படத்துல அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் நம்ம பார்த்திருப்போம். ஒரு சில நிமிடங்கள் தான் அந்த கேரக்டர் வந்து படத்துல வரும். ஆனா அது வந்து இன்னி வரைக்கும் நம்முடைய மனசுல வந்து நீடித்து நிலைச்சிருக்கு. அந்த ஒரு சில நிமிடங்கள் ஒரு சில காட்சிகள் மட்டுமே வரக்கூடிய அந்த அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் 1.5 மணி நேரம் படம் ஃபுல்லா வந்தா எப்படி இருக்கும், அதுதான் தர்பார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அந்த ஒரு விஷயம் நமக்கு போதும், தர்பார் தியேட்டர்ல எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு விருந்தா வந்து அமைய போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி நம்ம ட்ரெய்லர்ல பார்த்த விஷயங்கள், ப்ரோமோல பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப 5% கம்மியான விஷயங்கள் தான் இது எல்லாத்துலையுமே காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் இப்போ வெளியாயிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படிங்கிறது தர்பார் படத்தில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் தொடர்ச்சியாக அதில் சொல்லிட்டு வர்றாங்க. இன்னொரு பக்கம் படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் அப்படிங்கிறது 225 கோடிக்கு மேலே தர்பார் பண்ணியிருக்கு. படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வசூலில் ஆல் சென்ட்ரலையும் பட்டையை கலப்ப போகுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். காரணம் தர்பார் திரைப்படத்தில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. வெறும்னு ஒரு மாஸ் படம், ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ட்டு இல்லாமல் இந்த ஒரு கதைக்குள்ள அற்புதமான ஒரு கண்டென்ட்டை ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வச்சிருக்காங்க. அதுக்கும் மேலே சென்டிமெண்டல் எமோஷனலான விஷயங்கள் அப்படிங்கிறதும் நிறையா இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து குடும்பம் குடும்பமாக எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸையும் மகிழ வைக்கக்கூடிய வகையில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. மேலும் நீங்கள் இப்போ வெளியே இருக்கக்கூடிய இந்த புதிய போஸ்டர் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தருவீங்க. மேலும் பேட்ட திரைப்படத்தை நீங்கள் தியேட்டரில் எத்தனை தடவை பார்த்தீங்க, இப்போ தர்பாரை எத்தனை தடவை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பெற தமிழ் பேரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே ஒரு பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.